ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா டே ஒன் கவுன்சிலிங் இன்றைக்கி முடிஞ்சாச்சு இல்லைங்களா. ஸோ 19th February நெக்ஸ்ட் டே டூ கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 PDF விட்டுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டேவுமே கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே PDF விடுவாங்க. ஸோ அதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த PDFல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே உங்கள் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேக்கண்ட் வந்து இந்த டே வந்து ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இன்றைக்கி வந்து எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட்டாக 365 வேக்கண்ட் ஃபில் ஆயிருக்குங்க. இது வந்து டைப்பிஸ்ட் அண்ட் ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை தவிர்த்து மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே டோட்டலாக 6007 வேக்கண்ட் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதில் 365 வேக்கண்ட் ஃபில் ஆகி ரிமைனிங் 5642 இருக்குங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு PDFம் விட்டுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த PDF எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாளைக்கு கவுன்சிலிங் போகிறவங்க வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த போஸ்டிங் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ விஏஓ தான் வேணும், இல்லை ஃபீல்டு சர்வேயர் தான் வேணும், இல்லை ஜேஏ போஸ்டிங் தான் வேணும் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த போஸ்ட்டில் எவ்வளோ வேகண்ட் அவங்க கம்யூனிட்டியில் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காக அந்த PDF கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த PDFம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெண்டு PDFமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ வேகண்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நாளைக்கு கவுன்சிலிங் போங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் நாளைக்கு கவுன்சிலிங் போக போகிறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.